இன்றைய வந்து சொல்றாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல இப்ப வந்து டிஆர் பால் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. காலையில தான் பால் கணக்கிறது நடக்க பார்த்த உடனே அண்ணனுக்கு அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு அண்ணா ஒரு கேஸ் போட்டிருக்காங்கல்ல என்னமா பண்ணலாம் அப்படின்னு அண்ணா சொன்னாரு. அதுக்கெல்லாம் வர வேண்டாம்ப்பா, நாங்க பாத்துக்கிறோம், தலைவர்லாம் வர வேண்டாம். இப்ப தலைவர் கிட்ட போன் பண்ணி கேட்டேன், தலைவா இந்த மாதிரி அண்ணாவை பாத்துக்க நான் வரேன்னு சொல்லு, கோர்ட்டுக்கு வரேன், நேரடியா சந்திக்கிறேன்னு சொல்லு. இப்ப நான் திருப்பி சொல்றேன், அவர் கோர்ட்டுக்கு வந்தாருன்னா டிஆர் பாலு பாலு வாட்சிபில் கேட்டதுக்கே இப்படின்னா அவரை கோர்ட்டுக்கு எல்லாம் வந்தார்னா அவன் நிலைமை யோசிச்சு பாரு எப்படி இருக்கும். கொஞ்சம் லஞ்சமா வச்சு செய்ய போறாரு உங்களை, கொஞ்சம் வச்சு செய்ய போறாரு உங்களை. எந்த மொழிக்கு ஓட போறீங்க நீங்க, எங்க போய் நிக்க போறீங்க, யாருக்கிட்ட அடக்கலம் தேட போறீங்க? மமதா பானர்ஜி கிட்டயா? அவங்க போன்ல பேசுறது தெரியுமா? அங்க போனீங்க வெட்டி வெட்டி அடிப்பாங்க உங்களை. அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட போக போறீங்களா? நீ யாரு ராஜா அப்படின்னு கேட்பாங்க. ஓ, என்னுடைய துணை முதல்வரே உள்ள இருக்கிறாரு, நீ போய சும்மா என்கிட்ட வந்து தலையில அப்படின்னு எங்க போக போறீங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரு மனிதன் எதிர்கள் எல்லாம் கொள்ளடிக்கிறதுன்றது விவசாயம் இல்லையா? கொள்ளடிக்கிறதே தப்பு. அது செந்தில் பாலாஜி வந்து எந்த அளவுக்கு கர்மா, ஒரு மனிதனுடைய கர்மா எப்படி வரும் பாருங்க. நம்ம செய்யக்கூடிய தவறு நம்மளை சுத்தி அப்படி வந்து இழுத்து கீழே தூக்கி போடும். அது நடந்தது செந்தில் பாலாஜி கண்ணால பாக்குறோம். நம்ம எப்படி நடந்தது பாருங்க. ஒரு டிரைவருங்க, இந்த பாருங்க, இந்த பஸ்ல போகக்கூடிய டிரைவர் கண்டக்டர் அவங்க என்னங்க, சாதாரண குடும்பத்துல இருந்து வருவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வராங்க. அவங்க கிட்ட அங்க கொள்ளடிக்கிறது, அவங்க கிட்ட கொள்ளடிச்ச காசை வச்சு நீ வாழ்ந்து சாப்பிட்டு நல்லா இருக்க போற நீயே. சரி, அப்படியே பண்ணாலும் பண்ண, அவருக்கு வேலை கொடுத்தியா? அதையும் வேலை கொடுக்கல. அப்புறம் ஒட்டி உள்ளவரே போடணும். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், செந்தில் பாலாஜிய அமலாக்கத்துறை செய்யறது சரி சரி அப்படின்னு சொன்னா எல்லா தோஷம் போடுங்க. செய்யறது சரி, செய்யறது சரி. என்ன கேட்டாங்க மீடியாவில், அண்ணா என்ன அநியாயமா இருக்கே, காலையில போனவர் ஷர்ட் பேண்ட் அதே இதை போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் அமலாக்கத்துறையில அமர் பிரசாத் ரெட்டி இல்ல, இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். மக்களுக்கு புரிஞ்சிச்சு, அவர்கிட்ட கை தட்டல புரிஞ்சிச்சு, அக்கா இருக்கிறாங்க, அதனால அதோட நிப்பாட்டிக்கிறோம். அமர் பிரசாத் ரெட்டி இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். நீ போடுறதுக்கு அது சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மிரட்டுறது அழுத்துறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இருக்கக்கூடியவர் உங்களை போன்ற பல பேரை, பல திருடர்களை, பல கொள்ளைக்காரர்களை, பல ரவுடிகளை பார்த்துட்டு வந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். சும்மா ஒரு நாள் வந்து அவரோட ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள் வர்றாரு ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு. நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு அண்ணன் வந்தார், அவர் பேரு நான் சொல்றேன். அண்ணன் வந்து சொல்றாரு, நீங்க வந்து எங்க ஒரு சின்ன வயசுல வந்துட்டீங்க, கவலைப்படாதீங்க, பெரிய கட்சி பெரிய பொறுப்பு, நம்ம கட்சியில தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, என்ன இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாரு. அவர் ஏதோ பாவம் ஒரு மைலேஜ் ஸ்கோர் பண்ணலாம்னு அனுசார் போல இருக்கு அவர்கிட்ட. அவரை அண்ணா உட்காருங்க அப்படின்னா, என்ன அண்ணா இந்த துப்பாக்கி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, நான் அப்பயே நினைச்சேன் ஏதோ செய்ய போறாரு இந்த மனுஷன். இந்த துப்பாக்கின்னு என்கவுண்டர் பண்ணும் போது, யாரோ ஒரு இதுல இது பண்ணும் போது என் காதை இப்படி துப்பிட்டு போயிருக்கேன், அதையே பார்த்தேன். இது என்னென்ன பதவி பதவி எனக்கு ஒண்ணு வச்சு இந்த மக்களை நான் சொல்ற இந்த நார்த் சென்னை நான் பிறந்து வளர்ந்த இடம் இந்த இடம், இந்த இடத்துல இது அருமையான இடம், இது டெவலப் பண்ணணும், அவ்வளவு அழகா டெவலப் பண்ணலாம். இது போன்ற ஒரு பியூட்டிஃபுல் அழகான ஒரு கடற்கரை எங்கேயுமே உலகத்துல கிடையாது. ஆனா எப்படி இருக்கு காசிமேர், எப்படி இருக்கு திருவற்றியூர், எப்படி இருக்கு ராஜா கடை, எப்படி இருக்கு எல்லூர், எப்படி இருக்கு விருப்பம், எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு சுகாதாரம் இருக்காங்க, ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க, எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க? நார்த் சென்னையில இருக்கிறவங்க என்ன பாலம் செஞ்சவனா? நார்த் சென்னையில பஸ் பாருங்க எப்படி இருக்கு, பொறுத்திருக்கா பஸ் இந்த பாலம் செஞ்ச மக்கள் அங்க இருக்கிறாங்க, இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த ஏரியாக்கும் மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காரு பிரதமர், மெட்ரோ ரயில் கொடுத்தாரு. காரிய மேல தூக்கி எப்படி இருக்கு, வெப்ப மான சூடு சேர்ந்து திமுக காரணம் இருந்ததுனா நேரம் அது மேல இது குச்சிடணும்.